எப்போவுமே வீட்டில் கடாட்சம்னு வந்தால், நான் ஏற்கனவே கூட லக்ஷ்மி கடாட்சம் பேசியிருக்கிறேன், செல்வ கடாட்சம் பேசியிருக்கிறோம், சக்தி கடாட்சம், இந்த மாதிரி நிறைய கடாட்சங்கள் பேசியிருக்கிறோம்னாலும் ரொம்ப முக்கியம் எதுன்னா, முப்பெரும் சக்திகளுடைய கடாட்சம் மூன்றும் சேர்ந்திருந்தால்தான் அனுகிரகம் ஐஸ்வர்யம். ஏன்னா தைரியமும் இருக்கணும், கல்வி ஞானமும் இருக்கணும், அதே நேரத்தில் செல்வ பலமும் இருக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பரிகாரங்கள்லாம் வேறு வேறு இருக்குது. எளிமையான பரிகாரம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த ரகத்திலே வந்துடும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பெரும் சக்தியோடைய கடாட்சம் கிடைக்கும். மூணு சக்திகள் கடாட்சம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. மூணு பெண் தெய்வத்துடைய கடாட்சம் எந்த இடத்துல இருக்குதோ. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல இயற்கையான சூழலில் எப்பவுமே தெய்வீக கடாட்சம் அது வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி இயற்கையான இடங்களில் இருந்து நம்ம சாமி கும்பிட்டாலோ மந்திரங்கள் சொன்னாலோ தியானம் பண்ணாலோ பலன் அதிகம். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது முப்பெரும் சக்தி கடாட்சம் வீட்டில் வேணும். எப்போவுமே வீட்டில் கடாட்சம்னு வந்தால், நான் ஏற்கனவே கூட லக்ஷ்மி கடாட்சம் பேசியிருக்கிறேன், செல்வ கடாட்சம் பேசியிருக்கிறோம், சக்தி கடாட்சம், இந்த மாதிரி நிறைய கடாட்சங்கள் பேசியிருக்கிறோம்னாலும் ரொம்ப முக்கியம் எதுன்னா, முப்பெரும் சக்திகளுடைய கடாட்சம். முப்பெரும் சக்திகள்னால் யார்? அதாவது சக்தி தேவி பார்வதி தேவியார், அதுக்கு அடுத்ததாக லக்ஷ்மி தேவியார், அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவியார். இந்த மூன்று பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முப்பெரும் சக்தின்னு சொல்லுவாங்க. மூன்று தெய்வங்கள், பெண் தெய்வங்கள். இந்த மூன்று பெண் தெய்வங்களுடைய அனுகூலம் ஒரு வீட்டில் இருந்ததுனாலுமே பெரிய பலம். ஏன் அப்படின்னா, வெறும் அது ஒரு சினிமாவில் கூட வந்துடுது, பழைய சினிமா படத்தில் கூட வந்திருக்கும். அதாவது வெறும் பணம் இருக்கிறவங்களுக்கு இதை விட செல்வம் இருக்கிறவங்க, அது ஒரு பக்கம். அடுத்தது கல்வி மட்டும் இருந்தாலும் பெரிய பிரயோஜனம் இல்லை, அல்லது வீரம் மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு படம் இருக்குது, சரஸ்வதியின் சபதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரைப்படம் கூட இருக்குது. அது மாதிரி மூன்றும் சேர்ந்திருந்தால்தான் அனுகிரகம் ஐஸ்வர்யம். ஏன்னா தைரியமும் இருக்கணும், கல்வி ஞானமும் இருக்கணும், அதே நேரத்தில் செல்வ பலமும் இருக்கணும். அந்த மூணு பலம் இருந்தால் தான் முழு மனிதன் சொல்கிறாங்க, அந்த குடும்பமும் முழுசாக இருக்கும். ஸோ வீரம் இல்லை, தைரியம் இல்லைன்னா வேஸ்ட்டு. படிப்பு இல்லைனாலும் இப்போ நான்லாம் படிக்கலை, நம்மலாம் வந்து ஒன்றும் பெருசாக எதையும் அந்த மாதிரி பேச தான் இருக்குதே தவிர எதையும் சாதிச்சோமா அப்படின்னு பார்த்தா ஏதோ ஆன்மீகத்தெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒன்று ரெண்டு போயிட்டோம். அப்போது கல்வி பலம் இருந்தால் இன்னும் வந்து, நான் இப்போ இந்தியா பூரா எல்லா நாடுகளுக்கும் சுற்றுறேன்னாலும் ஆங்கிலமும் தெரியல, மாற்று மொழியும் தெரியல, அப்போ கல்வி பலம் இல்லைன்னும் போது ஒரு மைனஸில் வந்துடுறோம் நம்ம எப்படி பார்த்தாலும். ஆனால் அந்த கல்வியும் சரி, வீரமும் சரி, அதே நேரத்தில் செல்வமும் சரி, இந்த மூன்றும் சமமாக இருக்கும்போது பெரிய பலம். சரி, இப்போ நம்ம குடும்ப விஷயத்துக்கு வந்துடுவோம். நம்ம குடும்பத்தில் இப்போ வந்து நம்ம வீட்டில் மூன்று சக்திகளும் நமக்கு இருக்கணும். அதாவது முப்பெரும் சக்தியோடைய அனுகூலம் இருந்தால் வீடு சுபிட்சம், பணம் பொருள், தைரியம், கல்வி யோகம், ஞானம் எல்லாம் பெருகி இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம், நிறைய பரிகாரங்கள்லாம் வேறு வேறு இருக்குது. எளிமையான பரிகாரம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த ரகத்திலே வந்துடுவோம். அதாவது திரவிய பட்டைன்னு ஒரு பொருள் இருக்குது, நாட்டு மருந்து கடையில் போய் திரவிய பட்டைன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், காஞ்ச ஏலக்காய் வாங்கிக்கிங்க, கிராம்பு வாங்கிக்கிங்க. அதாவது திரவிய பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த மூணு பொருள் போதும். கூடுதலாக ரெண்டு மூணு பொருள் சேர்க்கலாம், கிடச்சதுன்னா வாங்கிக்கலாம். அதாவது வெண்கடுகுன்னு ஒரு பொருள் இருக்குது, அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதான், அதை வேணாலும் கொஞ்சம் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள், இந்த திரவிய பட்டை மட்டும் உடச்சி உடச்சி சின்ன சின்னதாக ஆக்கிங்க. அதாவது எப்படின்னா, இந்த ஏலக்காய் சைஸுக்காவது இந்த கிராம்பு சைஸுக்கு உடச்சிங்க. அப்படி அது மாதிரி சின்ன சின்னதாக, அது ஈஸியாக உடையும், அது ஒரு பட்டை தான். நீங்கள் ஒரு கல்லில் வச்சு தட்டினாலுமே வந்து அது சின்ன சின்ன பீஸ் பீஸாக போயிடும். அதை மாதிரி கலந்து இந்த ஏலக்காய், அப்புறம் திரவிய பட்டை, வெண்கடுகு, கிராம்பு, இதெல்லாம் கலந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு அகல் வச்சுக்கிங்க. அந்த அகலில் இதை ஒரு கொஞ்சம் எடுத்து அள்ளி போட்டுட்டு ஒரு கற்பூரத்தை அது மேலே ஏற்றி சாமிக்கு ஆரத்தி பண்ணுறது, வீட்டுக்கு ஆரத்தி பண்ணுறது, ஹாலுக்கு ஆரத்தி, வாசக்காலுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கற்பூர தீபாரதனை மாதிரி காட்டுங்க. இது வந்து கடைக்கு, வீட்டுக்கு மட்டும் இல்லை, கடை காட்டலாம், வியாபார ஸ்தலங்களுக்கு காட்டலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்கள், ஆஃபீஸு, எங்கன்னாலும் இதை செய்யலாம். செய்தால் எல்லா விதமான சக்தி, முப்பெரும் சக்தியும் நம்ம குடும்பத்தில் அந்த இடத்துல இந்த கற்பூரம் காட்டக்கூடிய இடத்துல நிலச்சி நிற்கும். நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். இது வந்து ஒரு தடவை இல்லை, வெள்ளி செவ்வாழை செய்யணும். அது போக சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்போல்லாம் நடுப்புற செய்ய முடியுமோ அப்போல்லாம் அதை செய்துக்கணும். வெறும் வெள்ளி செவ்வாய் மட்டும்னாலாம் கிடையாது, எப்போல்லாம் தினமும் செஞ்சால் நல்லது தான்.
இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி செய்யுங்க, இல்லை சாமி கும்பிடும் போது தான் செய்யணும்லாம் கிடையாது. இதை பாட்டுனு காலையில் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு கற்பூரத்தை காட்டி இப்படி காட்டிட்டு ஆள் காட்டிட்டு வாசப்படியை காட்டிட்டு கொண்டு வந்து ஒரு பக்கமாக வச்சிடலாம். அது அணைஞ்ச உடனே அது உள்ளே இருக்கிறத தூக்கி நீங்கள் எடுத்து கொட்டிடலாம். அடுத்த கற்பூரத்துக்கு வேறு தான் வச்சுக்கணும். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பெரும் சக்தியோடைய கடாட்சம் கிடைக்கும். மூணு சக்திகள் கடாட்சம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. மூணு பெண் தெய்வத்தோடைய கடாட்சம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும்னுவாங்க. ஏன்னா வெறும் செல்வம் மட்டுமே எல்லா இடத்துலையும் வேலை செய்யாது, வெறும் கல்வி மட்டுமே நிறைய இடங்களில் இப்போ வேலை செய்கிறதில்ல கலியுகத்தில், வெறும் வீரம் மட்டுமே எல்லா இடத்துலையும் நிலைக்கிறது இல்லை. இந்த மூணும் சேரும்போது தான் அந்த இடம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் நல்லா படிச்சிருக்கணும், அதே நேரத்தில் போர் பலமும் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் செல்வ பலமும் இருந்தால் அந்த நாடு வந்து எப்படின்னா ஏதோ ஒரு வல்லரசு நாடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மூணும் இருந்தால் தான், எதனா ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா கூட கஷ்டம். அது மாதிரி நம்ம குடும்பத்துலேயும் வீடு கடை வியாபார ஸ்தலங்கள்லேயும் இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல பலத்தை கொடுக்கும். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.